ஸ்ரத்தை அன்பர்களுக்கு வணக்கம். பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் 48 நாரைக்கு முக்தி கொடுத்தல். பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் மாடங்கள் நிறைந்த ஒரு நகரில் அழகான தாமரை குளம் ஒன்று இருந்தது. நாரை ஒன்று அக்குளத்தில் வாழ்ந்த மீன்களை இரையாக உண்டு வாழ்ந்து வந்தது. சில நாட்களில் மழை இல்லாததால் தாமரை குளத்தில் நீர் வற்றி போயிற்று. தனக்கு இறை கிடைக்க வழி இல்லாமல் போனதால் நாரை ஒரு காட்டுக்கு சென்று சோர்ந்து விழுந்தது. அக்காட்டில் பல முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர். அம்முனிவர்கள் கூட்டத்தில் சிவானந்த மயமாகிய சத்தியன் என்ற தவசிரேஷ்டர் இருந்தார். அக்காட்டில் அதோ தீர்த்தம் என்று சொல்லப்படும் தடாகம் ஒன்றும் அதன் கரையில் சத்தியாமடமும் இருந்தது. அந்த தடாகத்தை சுற்றி மனம் வீசும் இன மலர்கள் பூக்கும் பாதிரி, வேங்கை, வஞ்சி, குரா, மரா, முறுக்கு, மருது ஆகிய மரங்கள் வளர்ந்து இருந்தன. அக்குளத்தில் முனிவர்கள் நீராடும் பொழுது அவர்களது புறத்திலே சாய்ந்து கிடந்த சடைக்கற்றையில் மீன்கள் பாய்ந்து புரண்டதை கண்ட நாரை, இத்தவ முனிவர்களின் உடம்பை தீண்டுவதற்கு இந்த மீன்கள் என்ன தவம் செய்தனவோ, நான் இம்மீன்களை தின்னக்கூடாது என்று நினைத்து இரையை வெறுத்திருந்தது. நீராடிய முனிவர்கள் தங்கள் நித்திய கர்மாவை முடித்துக்கொண்டு சந்தியாமடத்தில் அமர்ந்து எம்பெருமானின் மதுரை புராணத்தை ஓதி வந்தனர். சோமசுந்தர பெருமானின் சிறப்பையும் மதுரையின் பெருமையையும் பொற்றாமரை குலத்தின் மகிமையையும் எம்பெருமானின் திருவிளையாடல்களையும் அம்மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தங்களை அடைந்தவருக்கு எம்பெருமான் எழுந்தருளி வந்து அருள் செய்பவர் என்னும் தன்மையையும் எடுத்து கூறிக்கொண்டிருந்தனர். இந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாரைக்கு அறியாமை விலகி வினை தொடர்பு அருந்து மெய்யுணர்வு தோன்றியது. மதுரைக்கு சென்று பொற்றாமரை குளத்தில் நீராடிய நாரை எம்பெருமானை வணங்கி விமான பிரதட்சணம் செய்தது. இறைவன் தன் அருள் கண்ணால் நோக்கினார். நாரையும் எம்பெருமானின் திவ்ய ரூபத்தை தியானம் செய்தது. இவ்வாறு 15 நாட்கள் எம்பெருமானை நியமம் தவறாமல் வழிபாடு செய்து வந்த நாரை 16வது நாள் பொற்றாமரை குளத்தில் நீராடிய சமயம் அக்குளத்தில் உள்ள மீன்களை உண்ண விரும்பியது. உடனே எம்பெருமான் அருளால் அறிவு பெற்று, அந்தோ இக்குளத்தில் வாழும் மீன்களை உண்ண நினைத்தேனே, இப்படி இருந்தால் என்னுடைய பிறவி துன்பம் எப்படி நீங்கும் என்று எண்ணி மிகவும் வருந்தி மீன்களை தின்னாமல் இருந்தது நாரை. நாரையின் கடுமையான விரதத்தை கண்டு மகிழ்ந்த சோமசுந்தர பெருமான் நாரை எவ்வாறு தன்னை மனதில் தியானம் செய்ததோ அதே வடிவத்தில் தோன்றி, எமது அன்புக்கு உகந்த நாரையே என்ன வரம் வேண்டும் என்று வினவி அருளினார். அதை கேட்ட நாரை எம்பெருமானை வணங்கி, தேவரீர், இப்பிறவியை நீக்கி அடியேனையும் சிவலோகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு வேண்டுகோள், என் இன பறவைகளும் வேறு பறவைகளும் இக்குளத்தில் வாழும் மீன்களை இரையாக உண்டால் அவற்றுக்கு பெரும் பாவம் ஏற்படும். எனவே இக்குளத்தில் மீன்கள் இல்லாதிருக்குமாறு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அவ்வாறே எம்பெருமானும் வரம் வழங்கி அருளினார். நாரை சிவரூபம் பெற்று தேவர்கள் பூமாறி பொழிய விமானத்தில் ஏறி தேவ துந்துபிகள் முழங்க சிவலோகம் சென்று நந்தி கணங்களுள் ஒன்றாக விளங்கியது. அன்றிலிருந்து பொற்றாமரை குளம் மீன்கள் இல்லாமல் திகழ்ந்தது. பாண்டிய நாட்டில் தான தர்மங்கள் செய்து நாட்டை நன்னெறியில் ஆண்டு வந்த சுகுண பாண்டியன் அதன் பலனை அனுபவிக்கும் பொருட்டு சொர்க்கலோகம் சென்றான். இவ்வாறாக திருவிளையாடல் 48 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.